ஐபிஎஸ் பிஓ பிரிலிம்ஸ் ரிசல்ட் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட பேர் நம்ம ஆட்களை ஏகப்பட்டவே கிளீன் பண்ணி நம்ம ரெண்டு பேட்ச் சூப்பர்வைசராக போயிட்டு வெறித்தனமாக போயிட்டுருக்கு. இப்போ அவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் அது போக வீட்டிலேருந்து பிறப்பட எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி நம்ம குவான்ஸ் ஒரு பி ஒரேஞ்சில் இருக்கக்கூடிய குவான்ஸ் எடுத்து அப்படி நம்ம டெய்லி ஒரு ஸ்லைடு போடலான்னு ஒரு பிளான். இந்த ஸ்லைடு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், அதனால் அப்படி டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் எஸ்பிஐ அப்படின்னு மெயின்ஸ் எடுத்துட்டாலும் ஓகே, இல்லை ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் ஓகே. என்ன அப்போ நம்ம குவான்ஸில் இன்றைக்கி டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு சார்ட் பார்க்கலாம், வெறித்தனமான ஒரு சார்ட். என்ன சார்ட்? டிஐ அப்படின்னாலே வந்து கால்குலேஷன், அவ்வளோதான். சிம்பிளிஃபிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் டிஐ முடிஞ்சு போச்சு. டிஐ ஒரு நிமிஷம் ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம், என்ன சொல்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதை ட்ரிக்கை கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. அது போக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், நம்மளால் டிஐ ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக சால்வ் பண்ண முடியும். அது மாதிரியான முக்கியமான எக்ஸாமில் கேட்கக்கூடிய சில முக்கியமான சார்ட்டை நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நிறைய இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ரைட். அப்போ ஒரு டிஐயில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்ன சொல்லிக்கானனா முதல்ல பதட்டப்படாமல் கூலாக ரிலாக்ஸாக முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத முதல்ல பார்ப்போம். ஜனவரி மந்த்லேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு 6 மாதம் மந்த்லி கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் த ஆர்டர் டெலிவர்ட் அவுட் ஆஃப் த டோட்டல் ஆர்டர். என்ன அப்புறம் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதில் டெலிவர்ட் அவுட் ஆஃப் த டோட்டல் ஆர்டர். இப்போ நம்ம வந்து ஒரு 100 ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம்னா இல்லை 90 என்ன பண்ணிட்டோம் டெலிவரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இது டெலிவர்டு அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிவர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, பேசன்டேஜ் ஆஃப் ஆர்டர் ரிட்டர்ன் அவுட் ஆஃப் டெலிவரி, எவ்வளோ டெலிவர்டு பண்ணமோ அதில் ரிட்டர்ன் ஆனதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க, சரியா? மேலும் நம்பர் ஆஃப் ஆர்டர் டெலிவர்டு அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்குது, சரியா? அப்போ இது வந்து நமக்கு பர்சன்டேஜுங்கிற வேர்டு கொடுத்ததுனால சம்பளம் இந்த மாதிரி மைல்டான விஷயத்தை கண்டுபிடிக்கணும், மறந்துடக்கூடாது. சதவீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரைட்? அப்புறமா டோட்டல் ஆர்டர் எவ்வளோ அது நமக்கு தெரியாது. டெலிவர்டு தெரியும், ரிட்டர்ன்டு தெரியும், நமக்கு என்ன தெரியாது டோட்டல் ஆர்டர் எவ்வளோ எடுத்துருந்தோம் தெரியாது. அதுதான் நமக்கு 100% பர்சன்டேஜ்னாலே 100% நமக்கு தெரியும். அதை பற்றி நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம்ண்ணே. இந்த கிராஃபு ஓகே, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. ப்ரொடக்ஷன் பர்சன்டேஜில் இருக்குது, இது இதில் இருக்குது, அதில் இருக்குது சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? இப்போ நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டோட்டல் ஆர்டர் எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சு போச்சுண்ணே. பாருங்கள் சிம்பிளாக இந்த இடத்துல இந்த 90 தான் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 27,000 அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. பார்த்தாலே நமக்கு புரியுது எல்லா இடத்துலையும் இந்த ஜீரோ இருக்கிறனால ஜீரோவை நம்ம காமனாக ஒரி பண்ணிக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்குவோம். இங்கே தேவைப்படுறப்ப ஆட் பண்ணிக்கும். அப்போ இந்த 90 தான் 24. அப்போ டோட்டல் ஆர்டர் மணி எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக 100 எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம்ண்ணே. ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், 9 சொல்லிட்டா 3, அப்போ எவ்வளோ இருக்கும்போது 30,000. அப்போ நம்ம 30 எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், 80 தான், 24 இருந்தால் 100 எவ்வளோ, இதில் சும்மா டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணலாம். 3×8=24. ஸோ இங்கே எவ்வளோ தான் இருக்கும்போது 30 இருக்கும்போது மார்ச்சில் 75% டெலிவரி பண்ணியிருக்காங்க, அதான் எவ்வளோ 21 சொல்லிட்டாங்க. அப்போ 100 எவ்வளோ, அப்போ எழுதும் போது எழுதணும் 3×4 சொல்லிச்சா 7×4=28. எழுதும் போது எழுதவே கூடாது, இந்த வேல்யூ தான் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். யாரும் நம்ம டெஸ்ட் போடுறப்ப தானே பயப்படணும், ஏன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டே போகிற மாதிரி எழுதிட்டே போகிறானேன்ட்டு இந்த ஸ்டெப்பே எழுதக்கூடாது, டைரெக்டாக அந்த ஃபிகரை தான் எழுதணும்ண்ணே. பாருங்கள் இந்த மாதிரி சில குழப்பம் வந்துச்சுன்னா ஓகே, இப்போ 96% சொல்கிறாங்க எந்த மந்தில், 96% சொல்கிறாங்க எந்த மந்தில், ஏப்ரலில். அது எவ்வளோ இருக்குது? 216 இருக்குது. நம்ம 2 0 வேணால் ஓகே சேர்த்துக்கலாம், 3 0 கட் பண்ணி வச்சுருக்கோம், இருக்கட்டும். அப்புறம் நமக்கு டோட்டல் வந்து தேவை 100. அப்போ 100 எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம்ண்ணே. இப்போ இது மட்டும் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து இந்த விஷயம் கேன்சலேஷன் விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம், நல்லா ஓரளவு போட்டிருப்பீங்க. இங்கேயும் இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம், சுற்றி சுற்றி கிராஸாக மட்டும் மல்டிப்ளை மட்டும் பண்ணணும்ண்ணே. அப்போ இங்கே கேன்சல் பண்ணுறது தான் நமக்கு இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம 4 கேன்சல் பண்ணுறேன், 5 கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ண வேண்டாம், 12 கேன்சல் பண்ணுவோம். 12 8×12=96, 1×12 மீது 9×96, 8×12=96. ஸோ 0 0 இருக்கும். இது நம்ம 8 அடித்தாலும் ஓகே, இல்லை 2 அடித்தாலும் ஓகே, எதனாலும் அடிக்கலாம். இது நம்ம 4 அடித்தோம் அப்படின்னா இங்கே 2, இங்கே 25, இந்த 2 அடித்தா 9×9×25 நமக்கு தெரியும். 4×25=100, 7×25=100.
75 இங்க நமக்கு 9 இன்டு சொன்னதுனால ஸோ 225 அப்போ 22.5 அப்படி வச்சுக்கலாம். அப்போ 225 00 அர்த்தம் இங்கே மட்டும் சரியா. அடுத்தது மே மந்த்தை பற்றி பேசுகிறாங்க. மே மந்தில் எவ்வளோ டெலிவரி சொல்லியிருக்காங்க 60 சொல்லியிருக்காங்க. 60 24 100 60 எடுத்திங்கன்னா 4 6 24 ஸோ 40 சரியா. ஜூன் மந்தில் 8 தான் 32 100 அப்போ இங்கேயும் 4 ஸோ இங்கேயும் 40. இதுதான் நம்ம டோட்டலாக நம்ம எடுத்துகிட்டு வந்த ஆர்டர் சரியா. டோட்டலாக நம்ம எடுத்துகிட்டு வந்த ஆர்டர் இந்த ஆர்டரில் என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ நம்ம 30,000 ஆர்டர் எடுத்து வந்திருக்கோம், இல்லை 27,000 நம்ம பண்ணுறோம் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். அப்போ டெலிவரி பண்ணதில் இந்த 30,000 தருங்க பர்சன்டேஜ் ஆர்டர் ரிட்டர்ன் அவுட் ஆஃப் டெலிவர்ட் அப்படின்னா இது ஒரு 30 ரிட்டர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கணும். இவ்வளோ தான் விஷயம் சரிங்களா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் சமக்கில் போகிறது ஈஸி. இந்த டேபிளை கண்டுபிடிச்சிட்டோன்னா ஒரு வேலையுமே கிடையாது. சார்ட்டில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறோம் என்னது சேல்ஸ் டெலிவரி ஆர்டர் எவ்வளோ டெலிவரி எவ்வளோ இங்கே பார்த்து பார்த்து டக்கு டக்குன்னு ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கிறது தான் வேலை. போகலாம் முதல் கேள்வி பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ சம் ஆஃப் த டோட்டல் ஆர்டர் கேன்சல்டு இந்த மந்த் ஆஃப் ஜனவரி மார்ச். ஜனவரிக்கும் மார்ச்சுக்கும் கேன்சலேஷன் வேணும். அதே நேரத்தில் மார்ச்சுக்கும் ஜூனுக்கும் கேன்சலேஷன் வேணும். எவ்வளோ கேன்சல் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்கண்ணே இதுதான் கேள்வி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3,000 வாங்கி 30,000 ஆர்டர் எடுத்திருக்கோம், 27,000 டெலிவரி பண்ணிருக்கோம், ஒரு 3,000 அன்டெலிவர்டில் இருக்குது. அதை பற்றி நம்ம உரிமையினுடைய அவசியம் கிடையாது. அன்டெலிவர்ட்னா நமக்கு கேன்சலேஷன் தான் கேட்டிருக்கான். அப்போது முதல்ல எப்போவுமே ஒரு டிஐக்கு போக முன்னாடி ஹெட்டர் ஃபுட்டர் ரெண்டையும் பார்க்காம டிஐக்குலேயே போகக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். இங்கே சொல்கிறேன் பாருங்கள், ஆன் இ காமர்ஸ் கம்பெனி சேல்ஸ் த ப்ராடக்ட் ஆன்லைன். ஆன்லைனில் ஒரு இ காமர்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் ஆர்டர் த ப்ராடக்ட் முதல்ல நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம். அடுத்து பாருங்கள் சம் ஆஃப் தம் கேன்சல் தேர் ஆர்டர். கொஞ்சம் பேர் என்ன பண்ணி விட்றான், ஆர்டர் நம்ம ரெடி பண்ணுற நேரத்தில் கேன்சல் பண்ணி விட்றான். ரிமைனிங் ஆர்டர் டெலிவர்டு பை த கம்பெனி. அப்போ இதான் டெலிவர். அப்போ கேன்சல் ஆனதை கழிச்சுட்டு மீதி டெலிவர். அப்போ நமக்கு இங்கே 30,000 இருக்குது, 27,000 டெலிவரி பண்ணியாச்சு. அப்போ 3,000 என்னது கேன்சல்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம ஆர்டர் எடுத்துடுறோம், 30,000 ஆர்டர் எடுக்கிறோம், 27,000 தான் டெலிவரி பண்ணியிருக்கோம். 3,000 என்னன்னு சொல்கிறான் கேன்சல்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அடுத்தது ஆஃப்டர் விச் சம் கஸ்டமர் ரிட்டர்ன் த ப்ராடக்ட். நாம் போய் டெலிவரி பண்ணிட்டேன், இந்தாப்பா தம்பி பொருளை வச்சுக்கோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் பொருளை கொடுத்தாச்சு. அப்போ ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணேன், அவங்க பொருள் தெரியல வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ டெலிவரி பண்ண பொருளை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும்ண்ணா. அப்போ நமக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. முதல்ல ஆர்டர் எடுக்கும், 30,000 பொருள் ஆர்டர் எடுத்தோம், 27,000 பொருள் டெலிவரி பண்ணுறோம் முதல்ல ஜனவரி மாதத்தில், மீதி 3,000 இருக்குது, அதுதான் நமக்கு என்னது கேன்சல் ஓகே. அப்போ நமக்கு இது என்னது டெலிவரி. டெலிவரி பண்ணதில் 30 நமக்கு என்னதாக இருக்கும்போது 30% அது நமக்கு ரிட்டர்னாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் சரியா. இப்போ நமக்கு கேட்ட கேள்வி நமக்கு தெளிவாக புரிந்தது. கேன்சல் பண்ணவங்க எத்தனை பேர், ஜனவரிக்கும் மார்ச்சுக்கும் மார்ச்சுக்கும் ஜூனுக்கும் சொல்லுங்கன்னு சொல்கிறான். அப்போ ஜனவரி மார்ச் ஜனவரியில் பாருங்கள் 30,000 ஆர்டர் எடுத்தோம், 27,000 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டெலிவரி பண்ணியிருக்கோம். அப்போ 3,000 ஜனவரியில். அடுத்து மார்ச்சில் 28,000 ஆர்டர் எடுத்தோம், ஆனால் நம்ம டெலிவரி பண்ணது 21,000. அப்போ 7,000 என்ன சம் அப்படின்னா ரெண்டையும் கூட்டிடுவோம், எவ்வளோ ஆச்சு 10,000 ஆச்சு. அப்போ நமக்கு கேட்டது ஜனவரியும் மார்ச்சும் அப்போ எவ்வளோ ஆச்சு 10,000 ஆச்சு. அடுத்து என்ன சொல்கிறான் மார்ச்சும் ஜூனும். மார்ச் நமக்கு ஏற்கனவே தெரியும், மார்ச்சு நமக்கு ஏற்கனவே தெரியும் 7,000, ஜூன் பார்த்தீங்கன்னா 40,000 32,000. அப்போ எவ்வளோ இருக்கும் போது 8,000. ஸோ டோட்டலாக 15,000 ஆயிரும். எழுதும் போது ஜீரோலாம் கேன்சல் பண்ணிடுங்க, அங்கே 3 0 3 0 கேன்சல் ஆயிரும். சிம்பிளாக 5 எடுத்த ஆன்சர் 2:3. அப்போ ஒரு சார்ட்டை பார்க்க முன்னாடி சார்ட்டை பார்த்து பயப்படாமல் ஹெட்டரையும் ஃபுட்டரையும் வாசித்து என்ன கதை சொல்லியிருக்கான்னு தெரியும். அப்போ அன்டெலிவர்னா என்ன, டெலிவர்னா என்ன, ரிட்டர்னா என்ன, இது தெரிஞ்சால் அந்த சார்ட்டு முடிஞ்சு போச்சு ஓகே. அப்போ நம்ம டோட்டல் ஆர்டர் எவ்வளோ எடுத்தோம் தெரியும், எவ்வளோ நம்ம டெலிவரி பண்ணோம் தெரியும், மீது அன்டெலிவர்டு தான் கேன்சல்னு சொல்கிறாங்க. அப்போ அன்டெலிவர்டு எவ்வளோ ஜனவரியில் 3,000, மார்ச்சில் 7,000, ரெண்டையும் கூட்டினா 10,000, இங்கே ஒரு 7,000 ஒரு 8,000 கூட்டினா 15,000, ரெண்டு கேன்சல் பண்ணால் ரேஷியோ 2:3 சிம்பிள். அடுத்த கேள்வி, வாட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டோட்டல் ஆர்டர் இன் 6 மந்த். டோட்டல் ஆர்டர் கேட்டிருக்கான். நம்ம கையில் ஆல்ரெடி டோட்டல் ஆர்டரு இந்த லட்டு மாதிரி எழுதி வச்சுருக்கோம், ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. அப்படி ஆட் பண்ணலாம், 30 60 அப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணால்
வேலை முடிஞ்சு போச்சு, டிவைடர் பை சிக்ஸ் மட்டும் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம லட்டு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ண ஆயிடுச்சு. 30,000, 60,000, 1,00,000, 140,000, 140,000, 140,000, 150,000, 150,000. 1,50,55 போட்டு எத்தனை ஜீரோ சேர்க்கணும், ஒரு 2 ஜீரோ 3 ஜீரோ சேர்த்த வேண்டியதான். முடிஞ்சா இப்போ டிவைடர் பை சிக்ஸ், எல்லா இடத்துலையும் நம்ம 3 ஜீரோ கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மட்டும் நம்ம 2 ஜீரோ சேர்க்கணும். இது மட்டும் 22,500 இருக்கும், சரியா? த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டோட்டல் ஆர்டர். அப்புறம் டோட்டல் ஆர்டர்னா என்னன்னு தெரியும். முதல் இடத்தானே சூப்பராக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், லட்டு மாதிரி இந்த இருக்கு டோட்டல் ஆர்டர். குட்மே ஆன்சர் 30, 60, 100, 140. 160, 180, 190 இப்போ ஆட் பண்ணுறது நம்ம வந்து ஸ்கூல் மாதிரிலாம் கூட்டக்கூடாது, ரவுண்ட் ரவுண்டாக கூட்டணும். 30, 60, 100, 140, 160, 180, இங்கே ஒரு 8, 2, 10, அப்போ 190.5 இருக்கும். 190.5 இருக்கிறதுனால 3 ஜீரோ சேர்க்கணுமா, சேர்த்தா என்ன ஆயிரும், இந்த புள்ளிக்கு 1 ஜீரோ போயிடும், 2 ஜீரோ அடிஷனல் ஆயிரும். 6 மாதம், அதனால் 6 டிவைட் பண்ணுறோம். 190 500 டிவைடட் பை 6. ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணி ஆன்சரை கொண்டு போகணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் அடுத்த ஸ்லைடு வேற மாதிரி ரெடி பண்ணுறேன், அதை நம்ம இங்கே அங்கேயும் ஜம்ப் பண்ணி விடுற மாதிரி இருக்கிற நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ நம்ம அது பக்கத்துலேயே செஞ்சோம்னா சம்திங் ஏதாவது ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு இங்கே 190 500 டிவைடட் பை 6 இருக்கு, சரியா? அப்போ ஆன்சர் 2 தடவை 3 தடவை இதே மாதிரி இருக்கிறதுனால நம்ம 2 ஆப்ஷனை மட்டும் கண்டுபிடிச்சாலே ஆன்சரை தூக்கணும்ண்ணே. 3 × 6 = 18, மீதி 1 = 10, 1 × 6 = 6, அப்போ மீதி 4 = 45. 45னா 7 times 317 ஆரம்பிக்கும், ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஆன்சர் 31750. எலிமினேட் பண்ணணும், வராது. 2 இருக்கு வராது, 3 இருக்குது வராது. அப்போ அடுத்து இந்த 2 டிஜிட் கண்டுபிடிக்கும். பார்த்தா ஆன்சர்ண்ணே. அப்புறம் நமக்கு டெலிவரியோட டோட்டல் ஆர்டரோட என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால ஜாலியாக செம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஆர்டர் கேன்சல்டு, நம்பர் ஆஃப் ஆர்டர் ரிட்டர்ன் இன் மே கேட்டிருக்கான். ஆனால் கேன்சல் ஆனதுக்கும் ரிட்டர்னுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். மே மாதத்தில், சரியா? மே மாதத்தில் கேன்சல் ஆனதுக்கும் ரிட்டர்னுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான், சரியா? அப்போ கேன்சல் பாருங்கள், மே மாதம் 40,000 ஆர்டர் எடுத்தோம், டெலிவரி பண்ணது வெறும் 24,000 தான் டெலிவரி பண்ணியிருக்கோம். அப்போ 16,000 என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்கிறான், த பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்டர் ரிட்டர்ன் அவுட் ஆஃப் 24% அப்படின்னு சொல்கிறான். அப்போ மே மாதம் நம்ம ரிட்டர்ன் பண்ணது 24% அப்படின்னா நம்ம 24,000 டெலிவரி பண்ணதில் 24,000 தடிஸ் 24,000 24% என்ன ஆகுதுன்னு சொல்கிறான், ரிட்டர்ன் ஆகிட்டுன்னு சொல்கிறான். அப்புறம் நமக்கு 24% கேன்சல் பண்ணுறோம். 24² நமக்கு தெரியும், 576 5760, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் கேட்டிருக்கான். கழிச்சு போட்டால் ஆயிடுச்சு. இதுக்குள்ள 240 கூட்டினா 6,000 மாறிடும். ஸோ 10,240 முடிஞ்சுதான், போடலாமா? அடுத்தபடியாக நம்பர் ஆஃப் ஆர்டர் கேன்சல்டு இன் ஏப்ரல், கேன்சல்டு இன் ஏப்ரல் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ஆர்டர் கேன்சல்ட் இன் பிப்ரவரி, சரியா? அப்புறம் ஏப்ரல் பிப்ரவரி எத்தனை பர்சன்டேஜ் கேன்சல் ஆனதில் எவ்வளோ லெஸ்ன்னு கேட்குறான். என்ன ஏப்ரலும் பிப்ரவரியும், சரியா? ஏப்ரல் பிப்ரவரி 2 மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் அண்ட் பிப்ரவரி, இந்த இருக்கு ஏப்ரலு, இந்த இருக்கு நமக்கு பிப்ரவரி. சரி, என்ன சொன்னால் கேன்சலை பற்றி கேட்டிருக்கான், சரியா? அப்போ நம்ம இதெல்லாம் அழிச்சிடலாம். அப்புறம் நமக்கு கேட்டது அன்டெலிவர்ட், தட் இஸ் கேன்சலான ஆர்டர். அப்போ நமக்கு வந்து பிப்ரவரியில் 30,000 ஆர்டர் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணது 24,000. அப்போது பிப்ரவரிக்கு வந்து ஒரு 6,000 இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் கேட்டிருக்காங்க, ஏப்ரலில் 22,500, இங்கே 21,600, 22,500, 600. அப்போ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 900. அப்போ லெஸ்ஸு மோர் எது கேட்டாலும் டிஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே எழுதிடுறோம். 5,100 டிவைடட் பை பிப்ரவரி வச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிப்ரவரி வச்சு பார்க்கும்போது எவ்வளோ லெஸ் அப்படின்னு சொன்னதுனால பிப்ரவரி தான் பேஸாக எழுதுவோம். ஸோ 6,000 வாட் பர்சன்டேஜ் கேட்டதுனால இந்த கரெக்ட் முடிஞ்சது. அப்போ 2 0 2 0, இங்கே 1 0 1 0, 6 அடிக்கிறோம். 6 அடித்தோன்னா 8 8னா 48, மீதி 330. ஸோ 85% less. போட்டுடலாமா, சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க, 85% less.
அப்போ அந்த பிப்ரவரி வச்சு பார்க்கும்போது அப்படிங்கிறதுனால பிப்ரவரியில் நமக்கு கேன்சல் ஆனது 6000, அதே மாதிரி நமக்கு ஏப்ரலில் ஆனது 900. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் லெஸ், எவ்வளோ லெஸ்ஸு 5400 லெஸ் வாட் பர்சன்ட் கேட்டனால இன்னும் கண்டன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு 6000 அடித்தா டைரக்ட் ஆன்சர் 85%. அப்போ இந்த அதில் 6000 வந்து ஓகே பிப்ரவரிக்கு, ஏப்ரலுக்கு வந்து 900, அப்போ நமக்கு 5100. ஸோ நம்ம இதை சிம்பிளை பண்ணோன்னா டைரெக்டாக 85 வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக வாட் ஆர் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்டர் ஃபைனலி அக்செப்டட் பை த கஸ்டமர் பிப்ரவரி ஏப்ரல், எவ்வளோ ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பிப்ரவரி ஏப்ரலில் அப்படின்னு கேட்டிருக்கான். பிப்ரவரி ஏப்ரலில் எவ்வளோ வந்து பொருளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டிருக்கான். இதுதான் நமக்கு கேள்வி. ஏன்னா நமக்கு முதல்ல பிப்ரவரி மந்த்து அப்புறம் ஏப்ரல் மந்த், ரெண்டு மந்த்து தான் சரியா. அப்புறம் நமக்கு பாருங்கள், நம்ம டெலிவரி பண்ணது பிப்ரவரி மந்தில் 24000 நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் அவுட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ வந்துட்டு 45% ரிட்டர்ன் வந்துடுச்சு. அப்போ கஸ்டமர் எவ்வளோ அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, டோட்டல் எப்பவுமே 100%, 45% ரிட்டர்ன் பண்ணிட்டான்னா மீதி எவ்வளோ இருக்கும் போது 55% எவ்வளோ முடிஞ்சுதா. அதே மாதிரி ஏப்ரலுக்கு பாருங்கள், ஏப்ரலில் நம்ம டோட்டல் டெலிவரி பண்ணது 21600, கஸ்டமர் அசெப்ட் பண்ணது 50%, அப்போ ரிட்டர்ன் 50, அது 50, அது 50, இது 50, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் போது 50%, இவ்வளோ தான் சம்மம், இதான் கேட்டிருக்கான் முடிஞ்சுதா. அப்போ இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது பார்த்துன்னு கால்குலேட் பண்ணணும். இது 50% அப்படின்னா 12000, 50%னா 12000, 5%னா 1200, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நமக்கு இங்கே 13200, இங்கே 50%னா பாதி, அப்போ 10800, 10800 கூட்டின ஆன்சரு 10 23 24, ஸோ ஆன்சர் 24000. அப்போ நம்ம இங்கே பார்க்குறது ரிட்டர்ன் பண்ண தான் கொடுத்துருக்கான், அவன் அசெப்ட் பண்ணது கேட்டிருக்கான், கொஷினை மாற்றி கேட்டிருக்கான். அப்போ நமக்கு 45% ரிட்டர்ன் ஆகிடுது, அப்போ அசெப்டட் 55% முடிஞ்சு போச்சு வேலை, டெலிவரியில் 50%, இங்கே 50% ரிமைனிங், 50% ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சரு 24000. ஓகே, முதல் ஸ்லைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம், இன்னும் அடுத்தடுத்து நம்ம நிறைய ஸ்லைடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் மாடலில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். கொஞ்சம் மெயின்ஸ் லெவலில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பிகின் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிறைய தொடர்ந்து ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ் ரெண்டுமே போடலாம். ப்ரிலிம்ஸ்க்கான மாடல் தேர்வுகளுக்கான கொஷின்னு ரெகுலர்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோண்ணே. கண்டிப்பாக நிறைய வீடியோ தொடர்ந்து போடுவோம், பாருங்கள், எல்லோரும் பாஸ் பண்ணுங்க நம்புகிறேன். ஐபிஎஸ்பிஓ வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இன்னும் கையில் ஒரு 20 நாள் கிட்ட தான் பக்கத்தில் இருக்குது. ஃபுல் எஃபர்ட்டோட கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயங்கர ஹோப்போடு படிங்க. கண்டிப்பாக நம்பர் ஆஃப் வேகன்சி 9000 வேகன்சி இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் நம்மளால் கட்டாயமாக ஒரு ஆஃபீஸர் ஆக முடியும்னு நம்புவோம். கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸர் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.